Greetings to you all. Welcome to class 3rd, refresher course module, worksheet 6 Identify characters. So, dear children, today we are going to identify some characters, stories, and all. Okay. Then we'll do some story comprehension, poem comprehensions, and all. So, first we'll do one poem here Picking pumpkins on the ground, on the vine. Three little pumpkins all in a line.

Third one, what is the colour of the pumpkin? In the colour of the... orange and shiny. So the colour of the pumpkin is orange and shiny. How are the pumpkins? One was big, one was tiny, and one was just right. Okay, children? Seri. Okay, now moving on to the next one. Arrange in order. ஸோ யூ கேன் சி எ பியூட்டிஃபுல் பிக்சர் ஆஃப் ஹியர் அது மாற்றி மாற்றி இருக்குது வி ஹாவ் டு அரேஞ்ச் விச் ஒன் கம்ஸ் ஃபஸ்ட் ஓகே ஸோ இது ஸ்டோரி தெரியும் இல்லையா ஒன்ஸ் அப் ஆன் எ டைம் த ரோஸ் ஒன் டவ் அண்ட் So, ant fell down unknowingly and it was struggling. or ஒரு ஆண்ட் தண்ணியில் விழுந்து and அந்த டைம் பார்த்துட்டு one bird, he came, she, one bird came and dropped one leaf. லீஃப் ஒரு இலையை எடுத்து போடுது அந்த

Okay, children, now there is a match the character with the incident. You have to match. So the characters are ant, dove, and bird catcher. That is the hunter. Okay, incident the, dropped the leaf into the river, tried to catch the bird, fell into the river. So ant yarakum, ant fell into the river. Antriyama. ரிவரில் விழுந்தது டவு என்ன பண்ணிச்சப்போ ட்ராப்டு லீவ் இன் டு த ரிவர் ஒரு இலை பிடிச்சி கீழே போடுது பேர்ட் கேச்சர் என்ன பண்ணுறாங்க ட்ரைடு டு கேட்ச் த பேர்ட் ஃபைன் சில்ட்ரன் ஓகே மூவிங் ஆன் த அசஸ்மெண்ட் பார்ட் ஒர்க்ஷீட் அரேஞ்ச் த ஸ்டோரி இன் ப்ராப்பர் ஆர்டர் ஸோ ஹியர் தர் இஸ் அ பியூட்டிஃபுல் பிக்சர் அண்ட் வீ ஹாவ் டு அரேஞ்ச் இன் ஆர்டர் இது ஆல்ரெடி படித்த ஸ்டோரி ஒன்லி ஸோ யூ நோ த ஸ்டோரி ஸ்டோக் ஸ்டோரி நல்லா அழகாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஸோ வடா பெண்ட் திடீர்னு தண்ணி கம்மியாகுது இந்த கண்ணிங் க்ளவர் கிரிமினல் க்ரூக்கட் என்ன சொல்லுது அங்கே ஒரு லேக் இருக்குது தேர்னு கோதேர்ன்னு ஷி அப் ஆல் தி ஃபிஷ் அண்ட் டுக் அவே ஆனால் எங்கே தூக்கிட்டு போகுதுன்னு தெரியல அண்ட் ஒன் டே அட் லாஸ்ட் ஷி கேரிட் ஒன் கிராப் கிராபையும் தூக்கிட்டு போகிறாங்க ஆன் தி வடா பெண்ட் இது கேட்குது ஏமா எங்கே தூக்கிட்டு போகிறோம் இங்கே ஃபிஷ் போனெல்லாம் இருக்குதே அப்படி பார்க்கும்போது ஸ்டோக் ஒளறிடுச்சு ஆஹா உனக்கு வேறு லேக் தூக்கிட்டு போவேனா நான் எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டேன் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு இந்த குராபுக்கும் சர்றக்கும் வந்துருச்சு ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ கொலை பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கழுத்தில் நறுக்குன்னு கடிச்சு விட்டுருச்சு அப்போது அந்த க்ரீன் செத்து போச்சு அவ்வளோதா ரைட் ஓகே நான் கொஸ்டின் பார்க்கலாமா செகண்ட் கொஸ்டின் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட் ஒன் ஹூ த ஆன் இட்ஸ் பேக் இந்த தூக்கிட்டு போனது சார் ஸ்டோக் ஃப்ராக் ஃபிஷ் யார் தூக்கிட்டு போனாங்க அந்த அந்த ஸ்டோக் 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 அதுதான் தான் தூக்கிட்டு போகுது செகண்ட் ஹூ யார் ஃபிஷ் ஃப்ராக் ஸோ யார் நண்டு தான் கொண்டுருச்சு ஓகே தேர்ட் கொஷின் சொல்றேன் லுக் அட் த பிக்சர்ஸ் இவன் பிலோ அண்ட் டெவலப் ஸ்டோரி In a few lines, so here there is another one story crow story. So crow was so hungry and it flew everywhere. So the hamark So there one small pot of water was there, and what he did, he couldn't reach the pot. So nearby some pebbles were there. He picked up the pebbles one by one and dropped the pebbles inside the pot, and the water came up, and the crow drank the water and flew away happily. Moving on to fourth question.

ஆன் த லாக் இட் லைக் டு ஜாக் த்ரூ த ஃபாக் It sat on a ஸ்டூல் near the pool, as இட் was cool, ஆல் டே லாங் அப்போது first லைன் லாஸ்ட் word, frog. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது same சேம் சவுண்ட் frog ஃபிராக் log jog fog okay ஓகே ஃபாக் இப்போ இத்தனை வேர்ட்ஸும் same sound வருது So, I hope all of you understood. And don't copy the answers just like that. Listen again. Don't miss to watch other lesson explanation videos, book back exercise, guided reading, and other things. Thank you, children.